அனைவருக்கும் வணக்கம் கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தால் திமுக ஆட்சி அமைந்ததும் ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையில் நீட் தேர்வால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து ஆராய விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது விசாரணை முடித்து அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டது அதில் நீட் தேர்வால் தமிழக மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் அதன் பிறகு அந்த அறிக்கை மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதாக இதுவரை தெரியவில்லை திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இரண்டு முறை நீட் தேர்வும் நடந்து முடிந்து விட்டது ஜெயலலிதா நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையமும் தூத்துக்குடி சூடு சம்பவம் குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி அர்ணா ஜெகதீசன் ஆணையமும் தங்களது அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது ஜெயலலிதா மரணத்தை பொறுத்தவரை அப்போது பொதுமக்களால் பரபரப்பாக பேசப்பட்ட சந்தேகங்களை தவிர வேறு எதுவும் புதிதாக இல்லை ஜெயலலிதா மரணத்தின் முதல் சூத்திரதாரி என ஆணையத்தால் குறிப்பிடப்பட்டிருக்கும் சசிகலாவிடம் விசாரணையே நடத்தவில்லை என்பது கூடுதல் தகவல் பிறகு எதை தான் விசாரித்தார்கள் என புரியவில்லை அது தவிர ஆணையத்தால் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஏழு பேரில் அன்றைய முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் இடம்பெறவில்லை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது அடுத்து தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு இந்த சம்பவம் நடந்தபோது அது குறித்து தனக்கு எதுவுமே தெரியாது என குறிப்பிட்டிருந்தார் அன்றைய முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி ஆனால் நிமிடத்திற்கு நிமிடம் அவருக்கு தகவல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்திருக்கிறது விசாரணை ஆணையம் அது தவிர பதினேழு காவல்துறை அதிகாரிகள் மீதும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது அப்படியானால் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பதினேழு காவல்துறை அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குரியே ஆகம்பொத்தத்தில் இந்த விசாரணை ஆணையம் என்பது அதிமுகவிற்கு எதிராக அரசியல் செய்யத்தான் திமுகவிற்கு பயன்படப் பயன்பட போகிறதே தவிர வேறு எதுவும் பெரிதாக நடந்துவிட போவதில்லை என்பதே நமது கருத்து மாறாக ஆணையம் குறிப்பிட்டுள்ளபடி குற்றம் சாட்டப்பட்டுள்ள அனைவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டால் மகிழ்ச்சியே நன்றி